ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆட்டோடெக் சிபி ஃபார் ஆல் பைக்கிங் சொல்யூஷன்ஸ். நான் தான் சில்வெஸ்டர் கிறிஸ்டி. இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா R15 வெர்ஷன் 2 ரீசார்ஜிங் ப்ராப்ளம், பேட்டரி ரீசார்ஜிங் ப்ராப்ளம். பட் இதில் ஒரு என்ன இதுனா, இந்த வண்டி வந்துட்டு வெர்ஷன் 1லேருந்து வெர்ஷன் 2 கன்வெர்ட் ஆச்சு இல்லையா, அந்த மாடல் வண்டி. இதில் மோஸ்ட்லி எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் எல்லாமே வெர்ஷன் 1 தான் வரும். நம்ம இப்போ இது வெர்ஷன் 1 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த வண்டியில் நம்ம எப்படி ரீசார்ஜ் ப்ராப்ளம் ரெக்டிஃபை பண்ணுங்கிறத இந்த வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த R15 வெர்ஷன் 2 பைக் இது ஆக்சுவலி, இது ஆக்சுவலி வெர்ஷன் 2 இல்லை. இதில் வந்துட்டு எல்லாமே வெர்ஷன் 1 எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸாக இருக்குது. இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னா வந்துட்டு பேட்டரி ரீசார்ஜ் ஆகலை, அதுதான் ப்ராப்ளம். பேட்டரி ரீசார்ஜ் ஆகலைன்னு எப்படின்னா, லைட் போட்டால் பேட்டரி அப்படி டவுன் ஆகிடும். நைட்டில் காலையில் எடுத்த பேட்டரி ஷெல்ஃபு ஆரன் எதுவுமே வேலை செய்யாது, வண்டி தள்ளி விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தா ஒரு 2000 RPM 2500 RPMல் வந்துட்டு 14 வரதே ரொம்ப ஸ்லோவாக தான் வருது. குயிக்காக வரணும். ஃபியூல் இன்ஜெக்டர் பைக்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜிங் வரணும், வந்தால் தான் உங்களுக்கு லைட் போடும்போதும் சார்ஜிங் ப்ராப்ளம் இருக்காது. இப்போது நம்ம லைட் போட்டு செக் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு இருந்த 14 வோல்டேஜ் அப்படியே டிஸ்சார்ஜுக்கு வந்துட்டு அப்படியே உங்களுக்கு டிஸ்சார்ஜில் போக ஆரம்பிச்சிச்சு. பேட்டரியோட வோல்டேஜ் வந்து 12.7 இருந்தது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. செக் பண்ணால் அப்படியே உங்களுக்கு டிஸ்சார்ஜ் போக ஆரம்பிச்சிச்சு. அதே லைட் ஆஃப் பண்ணால் 14.3 வந்துட்டு அந்த 2000 RPMலாம் வருது. பட் இந்த வண்டிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 1500 RPMலேயே அந்த 14 வந்தால் தான் லைட் போடும்போது உங்களுக்கு ஒரு அளவுக்கு வோல்டேஜ் ஸ்டெபிளைஸ் ஆகி கிடைக்கும். இப்போ இந்த வண்டியில் நம்ம முதல்ல லைட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த லைட் எப்படின்னா, லோக்கு ஒரு ஃபிலமெண்ட்டும் ஐக்கு வந்துட்டு லெஃப்ட் ரைட் ரெண்டுமே எரியற மாதிரி இந்த வண்டியில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ லோ போடும்போது கூட ஓரளவுக்கு சார்ஜ் வந்துட்டு 13.5 வரைக்கும் வரும், பட் ஐ போடும்போது சுத்தமாகவே டிஸ்சார்ஜ் ஆகிடுது. இப்போ இதுதான் வந்துட்டு இது ரெகுலேட்டர், இது வெர்ஷன் 1 வர டைப் ரெகுலேட்டர். இந்த ஒரு சீரீஸில் மட்டும் வெர்ஷன் 2 வந்துட்டு இந்த டைப் ரெகுலேட்டர் வரும். இது ஆக்சுவலி 3-phase ரெகுலேட்டர். வெர்ஷன் 2 வந்துட்டு கம்ப்ளீட்டாகவே 2-phase வரும். எஃப்இசட் வெர்ஷன் 2 ஃபேசர் வெர்ஷன் 2 2-phase தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 3-phase காயில், இது இந்த வண்டியிலேருந்து கழுன காயில் பார்த்தீங்கன்னா, காயில் வந்துட்டு எந்த வித ஷார்ட்டுமே தெரியல, காயில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பட் இந்த காயில் தான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு இந்த வண்டியில். இப்போ நம்ம பாருங்கள், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன ஷார்ட் ஆன மாதிரி ஏதாவது சிம்டம்ஸே இருக்காது. இதில் இப்போ நான் நிறையா வீடியோ போட்டிருப்பேன், அதில் வந்துட்டு தெளிவாகவே தெரியும் காயில் வந்துட்டு இந்த இடத்துல ஷார்ட் ஆகிருக்கு, பிளாக்காக இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் இந்த காயிலில் வந்துட்டு எந்த வித ஷார்ட்டுமே நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதே சமயம் வந்துட்டு காயில் இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக பிரித்தாச்சு. பிரிச்சுட்டு இப்போ நம்ம ரிவைண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இது கம்ப்ளீட்டாகவே காயிலை ஃபுல்லாக பிரிச்சுட்டு இப்போ நம்ம ரிவைண்ட் பண்ண போகிறோம். இதோட சிஸ்டமில் நம்ம வைனிங் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அடுத்த வைனிங் பண்ணதை உங்களுக்கு நான் காட்டுவேன், பாருங்கள். இப்போ நம்ம சுற்றி முற்றி பார்த்தாலும் எங்கேயுமே ஷார்ட்டே தெரியல. பட் நாங்கள் வந்துட்டு இதுக்கு ஒரு லோட் டெஸ்ட் பண்ணுவோம். அந்த லோட் டெஸ்ட்டில் வந்துட்டு இதை காட்டிருச்சு இதுதான் கம்ப்ளைண்ட்ங்கிறத. இப்போ பார்த்துக்கிங்கன்னா காயிலை நான் வைனிங் பண்ணியாச்சு, முடிஞ்சது, கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. இப்போ வண்டியில் மாட்டிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி வோல்டேஜ் செக் பண்ண வேண்டியதான். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம இந்த லேட்டஸ்ட் வண்டிகளை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி சார்ஜிங் கம்ப்ளைண்ட்ஸ் வரதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது லேட்டஸ்ட் வண்டியில். நம்ம கரெக்டாக வண்டியை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம்னா, கரெக்டாக சர்வீஸ் விட்டுட்டு இருந்தோம்னா, இது கூடமே வரதுக்கு வந்துட்டு ரொம்ப ரெடியூஸ் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு கூட நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, ஆயில் சரியாக மெயின்டைன் பண்ணாமல், இன்ஜின் வந்துட்டு ரேடியேட்டர் கூலண்ட் ஆயில் சரியாக மெயின்டைன் பண்ணாமல், நிறைய வீடியோவில் நிறைய ரீசார்ஜ் ப்ராப்ளம் வண்டியில் வீடியோவில் நான் இதை பற்றி தான் சொல்லிட்டுருக்கிறேன். சரியாக மெயின்டெனன்ஸ் இல்லாதனால தான் இந்த வண்டிகள்லாம் மோஸ்ட்லி வந்துட்டு ரீசார்ஜிங் ப்ராப்ளம் வருது. மற்றபடி மெயின்டெனன்ஸ் இல்லாமல் பெட்ரோல் ட்ரைவ் டு ட்ரைவ் ஓட்டுறனால தான் பம்பு ப்ராப்ளம் வருது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்துட்டுருக்கு. இப்போ இந்த வண்டியில் வந்துட்டு ரேடியேட்டர் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் மெயின்டைன் பண்ணுறதாக இருந்தும், ஒரு சில சமயம் இந்த மாதிரி அதாவது காயிலோட வீக்னஸில் வரலாம். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா காயிலோட வீக்னஸில் தான் வந்துட்டு ரீசார்ஜ் ப்ராப்ளம் வந்திருக்குது. இப்போ இது கூட நம்ம வந்துட்டு பார்த்தோம், உடனே எங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. இது ஃபைனல் டெஸ்ட்டில் தான் எங்களால் வந்துட்டு இது காயில் தான் ப்ராப்ளம்னே நாங்கள் அனலைஸ் பண்ண முடிஞ்சுது. இப்போ கூட பார்க்கலாம், அந்த 3-port ஷாக்கெட் தான், அதாவது 3-phase காயிலுக்கு வேறு 3-port ஷாக்கெட்டு, அதை மாட்டிகிட்ருக்கோம். இப்போ மாட்டி முடிச்சுட்டு அடுத்தது நம்ம வந்துட்டு ரீசார்ஜை செக் பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்ட உடனேவே அந்த 14 வோல்டேஜ் வந்துட்டு குயிக்காக ரீச் ஆகும். நீங்கள் அதை நீங்கள் வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ 12.7 இருக்கு வோல்டேஜ். இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணி விட்ட அந்த உடனேவே, அதாவது 1500 RPMலே வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி விடுறோம், அவ்வளோதான். நம்ம ரேசிங்கு ரேவிங் எதுவுமே பண்ணலை. இப்போ திருப்பி ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன், பார்ப்பீங்க.
உடனே அந்த 14.23 அது ரீச் ஆயிடுச்சு. அப்படின்னா இங்கே வந்துட்டு எல்லா ப்ராப்ளமே வந்துட்டு இது ப்ராப்ளம் எதுவும் இல்லை, சரியாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம லைட் போட போகிறோம், லைட்டு போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒரு சின்ன டிஸ்சார்ஜ் போய் ஒரு 2000 RPM வந்துட்டு உங்களுக்கு 14 வந்துட்டு வோல்டேஜ் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகும். நீங்கள் அதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். பாருங்கள், மெதுவாக கிராஜுவலாக ஒரு 2000 RPM கொண்டு நிறுத்தும் பொழுது அந்த 14 வோல்டேஜ் வந்துட்டு ரீச் ஆகிடும். லைட் போட்டு ஐபீம் போட்டுருக்கான், ஐபீம்னால் ரெண்டுமே லெஃப்ட் ரைட் ரெண்டுமே எரியும். இப்போ பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் 13.7 இருக்கோ, இப்போ 2000 RPM எக்ஸாக்டாக இருக்குது, 14.2 இருக்குது. இப்போ எப்போவுமே ஃபியூல் இன்ஜின் பைக்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி வோல்டேஜ் பர்ஃபெக்டாக வந்துட்டு பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிற வாய்ப்புகளே இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். நிறைய வீடியோஸ் இதே போல் வந்துட்டு நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வர வரது காத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.